டிஆர் பாலுவோ இல்லனா வந்து ஜெகத் ரட்சகனோ 50 ரூபா 50 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கேன், இது என்ன பெரிய விஷயமானா 20 வருஷத்துக்கு மேல அவங்க எவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க, இந்த 50 கோடி ரூபாயோ 5000 கோடி ரூபாயோ 500 கோடி ரூபாய் எப்படி சம்பாதித்தார்கள், இதுதான் பேசும் பொருள். அதை தான் அண்ணாமலை இப்ப எடுத்துட்டு வந்திருக்கார். பார்த்தேன் கேட்டேன் ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆர்னுடைய ஊழல் பட்டியல் சொன்னதை பார்த்து ஆர் எஸ் பாரதி அப்படியே சொல்லியிருக்காரு. ஆனா எம்ஜிஆர் அதை சொன்ன பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷம் கூப்பல உட்கார வச்சிட்டாங்க. அரசியலில் யாருக்கும் வெட்கம் கிடையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஆர் எஸ் பாரதி நேத்தி வந்து நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போடுவோம், இதான் அண்ணாமலை எதிர்பார்க்கிறார். இவ்வளவு நடந்திருக்கு, ஊடகங்கள் இதை விவாத பொருளாக ஆக்க மறுக்கின்றன, இதுதான் வந்து ஒரு வெக்கக்கேடா இருக்கு. ஊடகங்கள் செய்திருக்க வேண்டியது, அதிமுக செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை அண்ணாமலை ஒரு எதிர்கட்சியாக செய்யும் பட்சத்தில் அதை ஊடகங்கள் எடுக்க மறுப்பது என்பது சார்பின்மையை காமிக்கிறது. திமுக காரர்களோ இல்ல திமுகவை சேர்ந்த அரசாங்கமோ இதை சொன்னதுனால இவர் மேல ஒரு நடவடிக்கையோ இல்ல ஒரு இவர் மேல ஒரு தாக்குதலோ நடத்தினால் இவர் சொன்னது அனைத்தும் உண்மை என்றாகிவிடும். அந்த முட்டாள் தந்தை திமுக செய்யாது. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்துல நம்முடன் இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி சார் இருக்கீங்க? வெளியிடுவாங்க சொல்றப்ப இவர் ஊழல் பண்ணாதான் சொத்து மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும், அது எந்த ஒரு புரிதல் இருக்கு. பட் இது சொத்து பட்டியல் அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டது பின்னணி என்ன? அதாவது ஊழல் பட்டியல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணணும், இந்தந்த விஷயத்துல இந்தந்த ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப வந்து அதுல ஒரு உதாரணமா சொன்னார், அந்த மெட்ரோ ரயில் கான்ட்ராக்டுக்கு வந்து ஒரு 200 கோடி ரூபாய் வந்து அல்ஸ்தோ மூலமாக ஸ்டாலின் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கார். ஆனா அதனால வந்து இந்த ஸ்பெசிபிக்கா ஒரு ஒரு ஊழலுக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சியிலையும் ஒரு ஒரு நிகழ்வுகளையும் இத்தனை ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றது ஊழல் பட்டியல். அது கணக்கிலடங்கா இருக்கும்போது தினம் தினம் ஆட்சியில் இருக்கும் போது நீங்க ஊழல் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதை லிஸ்ட் பண்ண முடியாது. அப்போ சொத்து பட்டியல் தான் கொடுத்தாகணும். இதுல என்ன சொத்து பட்டியல் தானே கொடுத்தீங்க, என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவது என்பது சரியான விஷயமா இல்ல? வந்து இன்னொன்னு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது ஏற்கனவே சொன்னது தானே, மாரிதாஸ் சொல்லியிருக்காரு, சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு, அந்த தலைவர் சொல்லியிருக்காங்க, இந்த தலைவர் சொல்லியிருக்காங்க, 20 வருஷமா 20-30 வருஷமா இதை தானே சொல்லிட்டு இருக்காங்க. மூணாவது என்னன்னா 10 வருஷமா உங்க கட்சி கையில தானே ஆட்சி இருக்கு, ஏன் ஒண்ணு ஆக்ஷன் எடுக்காம இதை சொல்றீங்க அப்படின்ட்டு. சார், இது முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அண்ணாமலை எடுத்துக்கொண்டு வந்து சொல்லியிருப்பது என்பது ஒரு அரசியல் நிகழ்வு. ஓகே, இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், ஒரு புலனாய்வு விஷயம் கிடையாது, ஒரு அரசியல் நிகழ்வு. இந்த அரசியல் நிகழ்வின் பிற்பாடு ஒரு சட்ட சட்டப்படி ஒரு நடவடிக்கையோ ஏதோ வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் இது ஒரு பேசும் பொருளாக்கம் ஆக்கப்பட்டிருக்கு, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இவர் வந்து நான் ஏப்ரல் 14ஆம் தேதி செய்ய போறேன் இப்படின்னதுமே வந்து ஒரு கடந்த ஒரு 3-4 வாரங்களாகவே நம்ம பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ன கதி கலங்கிதான் இருந்தாங்கன்றது ஒரு முக்கியமான உண்மை. யாரை பத்தி எதை சொல்ல போறாரோ, நமக்கு தெரிஞ்சது சொல்ல போறாரோ, தெரியாததை சொல்ல போறாரோன்ட்டு கொஞ்சம் ஷை ஆஃப் ரிலீஃப் இருக்கும். அப்பா நம்ம எல்லாம் ஊருக்கு தெரிஞ்சது தானே. ஆனா இதுல அவங்களுக்கு ஒரு தர்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கும் ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். ஏன்னா ரெண்டு விஷயத்துல சொல்றேன், ஒண்ணு முதல் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க தான் சொத்து சேர்ப்பதில் வந்து யாருக்கும் கணக்கு காமிக்க தேவையில்லை. ஆனா ஒரு மந்திரியோ, இப்போ கே என் நேருவோ, ஏவா வேலுவோ, அவங்கெல்லாம் வந்து தலைவர் கூட்டு கேட்பாரு, ஏ என்னையா இன்னும் 20,000 கோடி வச்சு 2,000 கோடி வச்சிருக்கியா, 30,000 கோடி வச்சிருக்கியா, கணக்கு சொல்லவே இல்லை, வந்து கப்பம் கட்டு அப்படின்வாங்க, பாதி எங்க கட்டு வந்து கூடு அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடம். இன்னொன்று, அடுத்த தேர்தலுக்கு போகும்போது மக்களும் கேட்பாங்க, ஐயோ 4,500 கோடி வச்சிருக்கல, 10,000 ரூபா கூட அப்பதான் ஓட்டு போடுவேன்வாங்க. இதை தாண்டி இவர்கள் இப்போதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை வருமானா? வராது. ஏன்னா
இவர் வெளியிட்டிருப்பது ஒரு சொத்து பட்டியல். உதாரணத்துக்கு டி ஆர் பாலுவோ இல்லைன்னா வந்து ஜெகத் ரட்சகனோ 50 ரூபா 50 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கேன், இது என்ன பெரிய விஷயமானா 20 வருஷத்துக்கு மேடம் அவங்க எவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க, இந்த 50 கோடி ரூபாயோ 5000 கோடி ரூபாயோ 500 கோடி ரூபாய் எப்படி சம்பாதித்தார்கள், இதுதான் பேசும் பொருள். அதை தான் அண்ணாமலை இப்ப எடுத்துட்டு வந்திருக்கார். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு அதிமுகல இருந்து ஒரு தலைவர் வந்து சொன்னாங்கன்னா என்ன ஆகும், நீ ஒண்டி ஒழுங்கா, நீ கூட தான் 3000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க நீவன் சொல்லுவான். இப்போ அண்ணாமலை என்பவர் ஆர் பாஜக தமிழக பாஜகவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அரசு ஆட்சிக்கு வந்ததில்லை, அதனால் ஆட்சிக்கு வராததுனால உங்களுக்கு வந்து அவர்கள்ட்ட ஒரு சொத்து இந்த கேள்வி கேட்பது ஒரு தார்மீக உரிமை இருக்கு. அண்ணாமலை வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல இருந்துட்டு வந்திருக்காரு, ஒரு போலீஸ்ல, அதனால அவர் யார் கேட்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சுட்டு இதற்கு உண்டான ஒரு மக்களினுடைய ரியாக்ஷன் இருக்கு. இது வந்து பார்த்தேன் கேட்டேன் ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆர்னுடைய ஊழல் பட்டியல் சொன்னதை பத்தி ஆர் எஸ் பாரதி அப்படியே சொல்லியிருக்காரு. ஆனா எம்ஜிஆர் அதை சொன்ன விற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷம் கூப்பல உட்கார வச்சிட்டாங்க டிஎம்கே, ஆட்சிக்கே வர முடியல. அந்த மாதிரி இது ஒரு முன்னெடுப்பு தான். இப்ப என்ன சந்தடி சாக்குல வந்து ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவருடைய ஊழல் பட்டியலும் இந்த மாதிரி சொத்து பட்டியலும் வெளியிடுவேன்னு சொல்லிட்டு அதிமுகவையும் ஒரு போற போக்கில் ஒரு தட்டிட்டு போயிட்டாரு. வெளியிடுவாரா, எவ்வளவு வெளியிடுவார், எப்போது வெளியிடுவார், இதெல்லாம் வந்து தெரியாது. பட் ஸ்டில் அது ஒரு தட்டிட்டு போயிட்டாரு. அதனால அதிமுகவும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, இந்த இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. எனக்கு என்னமோ வந்து அண்ணாமலை வந்து இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, அந்த வாட்ச் பில்லுன்றதே வந்து ஆரம்பத்திலேருந்தே நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன், அவர் யாருக்கும் காட்ட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா இதுல குவிட் ப்ரோக்கோ கிடையாது. பலர் சொல்றாங்க வாட்ச் பில்லு ஒருத்தர் கொடுத்தாங்க, இல்லை இப்போ வீட்டுக்கு இதே மாதிரி வந்து எனக்கு 8 லட்சம் ரூபா செலவாகுது, அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு நான் இவங்கெல்லாம் மீட் பண்ணுறாங்கன்ட்டு இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அந்த கேள்வி வந்து யாரும் அதை வந்து ஒரு அது என்னன்னா ஒரு லூப் ஹோல் கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. ஏன்னா அண்ணாமலைக்கு கொடுக்கறது வந்து குவிட் ப்ரோக்கோ கிடையாது. அவர் கட்சியில ஒரு பதவி வாங்கி தரான்னு ஒருத்தவங்க ஒரு 1 கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு பண்றான்னா அது வந்து லஞ்சம் கிடையாது. ஆனால் ஒரு டாக்ஸ் பேயர் மணி இன்வால்வ் அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது லஞ்சம் கொடுத்தார்கள் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தார்கள்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு குவிட் ப்ரோக்கோ என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து அப்படின்னு இருக்கலாம். இது அண்ணாமலை ஆட்சிக்கு வந்து அவர் அப்ப எனக்கு ஞாபகம் வச்சுட்டு இதை கொடுப்பாரு அதை கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் செய்தான் அப்படிங்கிறது இப்பவே சொல்லுவது சரியாக இருக்காது. அதனால அதை விட்டுட்டு போயிருக்கலாம். யாரா கேட்டா எனக்கு உனக்கு யாரையா இந்த மாதிரி வீட்டுக்கு 3 லட்சம் ரூபா வாடகை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கட்சி செலவு பண்றது சொல்லலாம். ஏன்னா கட்சி செலவு செய்வதில் தவறும் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். இசட் பிளஸ் கேட்டகரி அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றதுனால அதுக்கு உண்டான செலவுகளையும் வந்து கட்சி ஏற்றால் அது வந்து தவறு இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். சோ இதை வந்து அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் என்று என்னுடைய ஒரு தாழ்ந்த பார்வை. இருந்தாலும் அண்ணாமலை இதன் மூலமாக ஒரு பேசும் பொருளாக ஆக்கியிருக்கிறார். மக்கள் மனதில் ஒரு இது ஏற்கனவே வந்து ஊழல் அரசியல் என்பது பின்னி பிணைந்தது என்று ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை தட்டி எழுப்பியிருக்காருன்னு சொல்லலாம். அது மாதிரி உற்றக்கூடாது, இந்த கேள்விகளை நாம் கேட்கணும். இப்போ வந்து முதல்வர் வந்து ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, அதனுடைய விலை 1.5 கோடி ரூபாய் அப்படின்னா அதை யாரோ உனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்வருக்கு கிஃப்டாக கொடுப்பது என்பது அரசுக்கு கொடுப்பது வேறு, அரசு முறை பயணமாகவோ இல்லை அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு இன்னொரு ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு மாநில அரசாங்கமோ இல்லை ஒரு தொண்டு நிறுவனமோ ஒரு கிஃப்ட் கொடுப்பதுன்றது அது அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது, இவர் பர்சனலா போய் சேர வேண்டியது கிடையாது. இப்போ பர்சனலா கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதற்கு அவர் பிரதி உபகாரமாக என்னத்தை செய்தார் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்க வேண்டியிருக்கு. இதுலயும் பார்த்தா வந்து இந்தியாவிலேயே ஒரு 14வது இடத்துல தான் இவருடைய சொத்து பட்டியலில் 14வது இடத்துல தான் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள். எப்படி 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வச்சிருக்க முடியும், 2 கார்கள் அவர் வந்து எடுத்துட்டு வந்து வச்சாரு, அது 1.5 கோடி 2 கோடி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல கோடி ரூபாய் இது வந்து எது எதுவுமே எம்பேர்ல கிடையாது, எல்லாமே வந்து கிளவுட் நைன் ஆர் அவங்களுடைய அந்த மூவி இது இருக்கு ரெட் ஜெயின்ட் அது அதுல இருக்கு, அது அதற்கு வாங்கப்பட்டதுன்னா அப்ப அதற்கு யார் பணம் கொடுத்தாங்க? அப்ப ரெட் ஜெயின்ட் மூவிக்கு இவர்கள் என்ன காரியம் செய்து கொடுத்ததற்காக அதை உபயோகப்படுத்த கொடுத்தார்கள்? இதெல்லாம் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறும். அதனால அண்ணாமலை இதை செய்திருப்பது பலர் வந்து கடந்து போவதற்காக என்ன சொல்றாங்க, இது என்ன புதுசா என்ன சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தவறு.
அதை வந்து பேசும் பொருளாக ஆக்கி அதை ஒரு தேர்தல் அரசியலில் உபயோகப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை முயற்சி செய்வது வரவேற்கத்தக்கது. இதற்கு ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய மக்கள், நேர்மையை விரும்பக்கூடிய மக்கள் உடன் இருப்பது அது அந்த இந்த ஒரு போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் என்று நான் பார்க்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியே எல்லார் மேலையும் ஒரு சொத்து குவிப்பு இது சொன்னார், எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட இது அப்படின்னு. ஆனா குறிப்பா முதல்வர்கள் சொல்றப்ப 200 கோடி ஆதாயம் அடைந்திருக்கார், அது ஒரு செல் கம்பெனிஸ்ல இதாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே குற்றச்சாட்டு வைப்பேன், நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எல்லார் மேலையும் சொத்து குவிப்பு வச்சுட்டு இவர் முதல்வர் மேல மட்டும் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிற பின்னணி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பா இந்த அல்ஸ்தோம் விஷயத்தில் ஒரு மத்திய புலனாய்வுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலை பகிர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சோ அத வந்து திமுகவை கொஞ்சம் இது வந்து தட்டி வைக்கும். ஓகே, அரசியலில் யாருக்கும் வெட்கம் கிடையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஏன்னா இன்றைக்கு நண்பர்கள் நாளைய எதிரிகள், இன்றைய எதிரிகள் நாளைய நண்பர்கள், அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை. இந்த வசனம்லாம் நம்ம நிறைய கேட்டுட்டோம், காது புளிச்சு போற அளவுக்கு கேட்டுட்டோம். சோ ஆனா வந்து இவர் தானே சிபிஐ வழக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப என்ன கேட்பாங்க, ஏன் 9 வருஷமா கொடுக்கல இப்ப கொடுக்குறேன்னு வாங்க. ஓகே, இப்பதான் ஏன் நான் முன்னெடுத்திருக்கேன் அதனால நான் கொடுக்குறேன், எப்ப கொடுக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. ஓகே, இந்த நேரத்துல தான் கொடுக்கணும், அந்த நேரத்துல தான் கொடுக்கணும், எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ரெண்டாவது, இவர் இந்த சொத்து பட்டியலை விவரிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் வந்து சொன்னதை வந்து மக்கள் கடந்து போயிடுறாங்க, ஆர் எல்லாருமே கடந்து போறோம். அதை வந்து அவர் என்ன பண்ணார், உங்களுடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டோட லிங்க் பண்ணார். 2019லயோ 2021லயோ இருக்கக்கூடிய இவர்கள் யாரெல்லாம் இப்ப வந்து சபரீசனை தவிர மீதி அனைவரும் தேர்தல் அரசியலில் இருப்பவர்கள், அவர்கள் அனைவரும் அதுவும் தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ மினிஸ்டராகவோ இருப்பவர்கள், அப்போ அவர்களுக்கு பொறுப்பு மிக முக்கியமாக ஆகிறது. சபரீசனா நீங்க ஒண்ணும் பிடிக்க முடியாது, ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அது அவ வந்து மணி லாண்ட்ரிங் செய்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, மணி லாண்ட்ரிங்க ட்ரேஸ் பண்ணி அதை அவரை வந்து குற்றவியல் சட்டம் மூலமாக பிடிப்பது என்பது காலதாமதமாகும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், அது வேற விஷயம். ஆனால் இவர்கள் அனைவரும் வந்து ஒரு தன்னுடைய அஃபிடவிட் கொடுத்திருக்காங்க. இப்ப உதாரணமா உதயநிதி 29 கோடின்னு சொல்லியிருக்காரு, அண்ணாமலை நேற்றுக்கு 2090 கோடின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய சொத்து மதிப்பு. இதை லிங்க் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ எனக்கு அஃபிடவிட்ல கொடுத்தது தவறான, ஏன்னா அது வந்து சுவான் அஃபிடவிட், அது பிரமாணம் என்பது பேர். அந்த அஃபிடவிட்டே வந்து சத்திய பிரமாணம் கொடுப்பதாக தான் அர்த்தம், சுவான் அஃபிடவிட். அப்ப அந்த அஃபிடவிட் கொடுத்தது வந்து தவறு அப்படின்னும் போது அவர் மேல அதுக்கு உண்டான கேஸை போட்டு அவரை வந்து தகுதி இழக்க செய்ய முடியும். இதுல யாராவது ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட், ஒரு டிஆர் பாலுவோ டிஆர்பி ராஜாவோ இல்லைன்னா வந்து ஒரு ஜகத் ரட்சகனோ யாரையாவது ஒருத்தவரை பிடிச்சி இந்த மாதிரி ஈஸியா ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயத்த, இப்போ உதயநிதி வந்து 29 கோடி சொல்லியிருக்காரு, அது 2021 எலெக்ஷனுக்கு, 2023 இருக்கும், அது வந்து ஒரு 40 கோடியாவோ இன்னும் ஆயிருந்தா கூட வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம். 2 ஆண்டுகளில் அது வந்து 2000 கோடி ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாயிருக்குன்னா அப்ப அது எப்படி ஆச்சு அப்படிங்கறத ஒரு பிரச்சனை ஆகும். அப்ப வந்து 29 கோடி கொடுத்த அது இவர் கொடுத்திருக்கிற அந்த லிஸ்ட் எல்லாம் அதுல இருக்கான்னு பாக்கணும். விட்டு போயிருந்தால் அது வந்து 2021 காலகட்டத்திலேயே அவரிடம் அந்த சொத்து இருந்து அதை வந்து தவிர்த்து விட்டு கொடுத்திருந்தால் இது வந்து ரகசிய காப்பி அந்த இது சுவான் அஃபிடவிட்டுக்கு வந்து தவறான செய்தி கொடுத்ததாக எலெக்ஷன் கமிஷன் அவர்களை டிஸ்குவாலிஃபை செய்ய முடியும், தகுதி இழக்க செய்ய முடியும், நீதிமன்றங்கள் மூலம் தகுதி இழக்க செய்ய முடியும். இப்படி யாராவது ஒருத்தவங்க செஞ்சா கூட போதும், மத்தவங்க அத்தனை பேரும் அலற ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஏன்னா அப்ப ஒருத்தவர்களை செய்த உடனே என்ன ஆகும், மத்த அனைத்துமே உண்மை என்ற விஷயம் வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுல இன்னொரு முக்கியமா என்னன்னா, ஆர் எஸ் பாரதி நேத்தி வந்து நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போடுவோம், இதான் அண்ணாமலை எதிர்பார்க்கிறார். ஹி வாண்ட்ஸ் பீப்புள் டு கோ டு கோர்ட், இவர் மேல ஒரு மான நஷ்ட வழக்கை டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணா இவரால கொண்டு போய் அந்த இப்ப வந்து ஒரு அஃபிடவிட்டாக ஒரு வலைதளத்தில் வைத்திருக்கக்கூடியது, சமூக வலைதளத்திலோ இல்ல வலைதளத்திலோ வைத்திருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், அது என்ன ஆகும், ஒரு ஜுடிஷியல் எவிடன்ஸ் ஆஃப் மாறும், ஒரு ஜுடிஷியல் எவிடன்ஸ் ஆஃப் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் ஆக மாறும் பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேறு வழி இல்லாமல் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்கள் சோமோட்டோவாக கூட எடுத்து இந்த விஷயத்தில் அவர்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும், இதைதான் எதிர்பார்க்கிறார். அதனால் ஆர் எஸ் பாரதி 15 நாட்களுக்குள் இதுக்குண்டான விளக்கங்களை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொன்னார், மோஸ்ட் வெல்கம், அதை செய்தால் நல்லா இருக்கும். இதுல முக்கியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா,
இவ்வளவு நடந்திருக்கு, ஊடகங்கள் இதை விவாத பொருளாக ஆக்க மறுக்கின்றன. இதுதான் வந்து ஒரு வெக்கக்கேடா இருக்கு. ஊடகங்கள் செய்திருக்க வேண்டியது, அதிமுக செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை அண்ணாமலை ஒரு எதிர்கட்சியாக செய்யும் பட்சத்தில் அதை ஊடகங்கள் எடுக்க மறுப்பது என்பது ஊடகங்களினுடைய ஒரு சார்பின்மையை காமிக்கிறது. இது நானும் பல ஊடக விவாதங்கள்ல உட்காந்து பேசுறவன் தான், நான் இதை வந்து அங்கங்க சொல்லிட்டு தான் இருப்பேன். அந்த ஊடகங்கள்ல போய் சொல்லுப்பேன், உங்களுக்கு வந்து முதுகெலும் பில்லியான் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதுல நாங்க அவர் என்ன புதுசா சொல்லிட்டாருன்னா, இதே விஷயத்த வந்து ஒரு திமுகவில இருந்து யாராவது ஒருத்தர் அதிமுக ஆட்சியில் இருந்த போது சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு பல நாள் விவாதமாக இருக்கும். பிஎம்கே வந்து ஆளுநருக்கு போயிட்டு ஒரு புக்கு போட்டு ஏடிஎம்கே பத்தி கொடுத்த போது அது பல நாள் விவாத பொருளாக ஆக்கினார்கள். அவரும் இதை குற்றமா தான் சொன்னார், சொத்துப்பட்டியல சொன்னார், குற்றமா தான் சொன்னார், ஊழல் நடந்திருக்கு சொன்னார், எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் அது ஒரு பல நாள் விவாத பொருளாக ஊடகங்கள் ஆக்கினார் 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ வந்து இப்போ ஒன்றிய வந்து இதே இதை வந்து ஒரு விவாத பொருளாக ஆக்கவில்லை என்பது அவர்களுடைய சார்பு நிலையை தான் காமிக்கிறது அப்படிங்கறதான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது மக்கள் மத்தியில வச்சுட்டாரு, கவர்னர்கிட்ட போகாமையோ இல்ல மத்திய அரசிட்ட போகாமையோ சிபிஐ கிட்ட போகாமையோ மக்கள் மத்தியில வச்சுட்டாரு. ஸோ இதெல்லாம் மக்கள் சேர்ந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? பிஜேபி ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானங்க, திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறது பாஜகவுக்கும் கன்சாலிடேட் ஆகும். ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு என்பது பல முறை சிதறி போயிருக்கு, அதிமுகவுக்கு போயிருக்கு, நான் தமிழருக்கு போயிருக்கு, இந்த மாதிரி போனதெல்லாம் இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு என்பது பாஜக பக்கம் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அது 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 கண்டிப்பாக நடக்கும் இதன் மூலமாக. ஏன்னா இவர் தைரியமா திமுகவை எதிர்த்திருக்கார் அப்படிங்கிறதுனால. மற்றபடி ஓட்டரசியலில் இதை ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆக்கிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு பேசினதோட அதோட விட்டுட்டு அதோட முடிஞ்சதுப்பா, அந்த ஷோ முடிஞ்சது, அதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு இல்லாம இந்த பேசும் பொருளாக இதை அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் எடுத்துட்டு போய் அதற்குள்ள அது யாரையாவது ஒருத்தவங்களை வந்து ஒரு தகுதி இழக்கம் செய்யவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய அளவுக்கோ எடுத்து சென்றால் தென் அதுல ஒரு பிரைமா ஃபேசி ஒரு உண்மை இருக்குன்ற மக்கள் நம்புவார்கள். அவர்களுக்கு அந்த கோபம் வர ஆரம்பிக்கும். ஓட்டு அரசியலில் அது முக்கியமாக இருக்கும். அதை எடுத்து செல்ல வேண்டும். இது சும்மா வந்து அப்படியே நடுவுல டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். கண்டிப்பா இது எந்த அளவுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேற்றுக்கே உடனே சொன்னாரு 15 நாள் அவகாசம் இல்லைன்னா உங்களுக்கு நாங்க வந்து மான நஷ்டஈடு வழக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4 அமைச்சர் பேட்டி கொடுக்குறாங்க. இதை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு 4 அமைச்சர் பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலை எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த இதுல? அதாவதுங்க ரிஸ்க் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மத்திய அரசாங்கம் பாஜகவிடம் இருக்கு, உள்துறை அமித்ஷாவிடம் இருக்கு, அதனால இவருக்கு வந்து Z+ கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இது பொலிட்டிக்கல் ரிஸ்க்னு வேணா சொல்லலாம். அதாவது வந்து இதை வந்து கேலி பொருளாக ஆக்கக்கூடிய, ஏன்னா கேஜ்ரிவாலும் அண்ணா ஹசாரே போன்றவர்களும் இந்த மாதிரி ஊழல் பட்டியல்லாம் எடுத்தாங்க, அவர் கேலி பொருளாகிறாங்க. ஸோ அந்த விதமா ஒரு கேலி பொருளாக ஆவதற்கு உண்டான விஷயமா வேணா இருக்கலாமே தவிர, மற்றபடி ஒரு திமுக காரர்களோ இல்ல திமுகவை சேர்ந்த அரசாங்கமோ இது சொன்னதுனால இவர் மேல ஒரு நடவடிக்கையோ இல்ல ஒரு இவர் மேல ஒரு தாக்குதலோ நடத்தினால் இவர் சொன்னது அனைத்தும் உண்மை என்றாகிவிடும். அந்த முட்டாள்தனத்தை திமுக செய்யாது. செய்த ஏற்கனவே இந்த கேஸ் போடுறேன்னு சொன்னதே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். ஏன்னா யாருமே வந்து இதெல்லாம் பொய்ன்னு சொல்லல, எனக்கு ஆதாரத்தை காமின்றாங்க. சோ நீ ஒண்டி பாஜக ஒண்டி ஒழுங்கான்றாங்க, நீ ஆதாரத்தை காமின்றாங்க. இது டி கே எஸ் இளங்கோவன் இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி அதிமுக பத்தியும் சொல்லுவீங்களா அப்படின்றாரு. ஸோ யாருமே வந்து நாங்கள் யோக்கியமானவர்கள் யாரும் சொல்லல இது வரைக்கும். ஸோ அதனால என்னன்னா இவர்கள் அந்த கேஸ் போடுறேன்னு சொன்னதே வந்து எனக்கு விளையாட்டா தான் தோணுது. ஏன்னா கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பா அதுதான் அண்ணாமலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. கேஸ் போட்டா நேரம் இது வந்து டாக்குமெண்டட் ஜுடிஷியல் டாக்குமெண்டட் எவிடன்ஸா மாறிவிடும். அதற்கப்புறம் அது வந்து எடுக்க முடியாது. இப்ப வந்து சும்மா ஒரு நெட்ல இருக்கு, அவர் வந்து அவர் போட்டா ஒரு வெப்சைட்ல இருக்கு, அதோட முடிஞ்சு போச்சு. அதை வந்து யார் பாக்குறாங்களோ பாக்கலையோ அது வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு கிரெடன்ஸ் கிடைக்காது, கிரெடிபிலிட்டி கிடைக்காது. இப்ப கிரெடிபிலிட்டி கிடைக்கும். அதை தான் அண்ணாமலை எதிர்பார்க்கிறார். அதனால ஒரு தாக்குதலோ அவர் மேல ஒரு நடவடிக்கையோ இந்த அரசாங்கமோ திமுக எடுத்தால் அவர் சொன்ன குற்றச்சாட்டு அனைத்தும் உண்மை என்று அவர்கள் நிரூபிப்பதாக ஆறிவிடும். எப்போ எடுக்கலாம்னா யாரோ ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டு அதில் இவரால் ப்ரூவ் பண்ண முடியாம அந்த அதனால இவருக்கு ஒரு தண்டனை கிடைத்தால், நீதிமன்றம் மூலமா தண்டனை கிடைத்தால் வேறு விஷயம். நீதிமன்றம் அல்லாமல் இவர்களாக ஏதாவது ஒரு
அட்வென்ச்சரிசம் ஏதாவது எடுக்க பார்த்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு பேக்ஃபயர் ஆகும், அவர்கள் அது வேலிடேட் பண்றதாக ஆகிவிடும். அதை செய்வார்கள் என்று நான் நம்பவில்லை.